உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாமா, நான் சீனு பேசுறேன். டேய் சீனு, மாமா இப்ப எப்படி இருக்காரு? ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இப்பதான் முடிஞ்சது மாமா. மாமா இப்ப எப்படி இருக்காரு? ஆபத்து கட்டத்தெல்லாம் தாண்டிட்டார்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டேய் என்னடா சொல்ற? 24 மணி நேரம் கழிச்சுதான் எதையும் சொல்ல முடியுமா? இன்னும் அவரு கண் முழிக்கல. என்னடா இப்படி சொல்ற? நீங்க பயப்படாதீங்க மாமா, அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். யாரையும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. ஆ சரி சரி. டேய் எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு. அக்காவையும் அத்தையும் பத்திரமா பாத்துக்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கூட வாங்கி கொடுறா. ஆ சரிங்க மாமா. ஆ வச்சிடறா வச்சிடறா வச்சிடறா. என்ன சிவா, மாப்பிள்ள எப்படி இருக்காரா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சாமா? அண்ணன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லதானே? தெரியல அண்ணி, இன்னும் 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிருக்காராம். என்னடா இப்படி சொல்ற? அவர் நல்லபடியா பொழைச்சிடுவார்னு பார்த்தா இன்னைக்கு எதுவும் சொல்லாம அலக்கடிக்கிறாங்களே. என்ன நிக்கிறீங்க? உள்ள போங்க போங்கடா. உக்காருங்க கண்ணுங்களா. பாட்டி, யார் வீடு இது? ஏண்டா ஊரா முட்டையா திறந்து உள்ள வருவாங்க? என்ற வீடுதான்டா. நீங்க ஊர்ல தானே இருந்தீங்க? ஆமா, ஊர்ல இருந்தா இங்க எனக்கு வீடு இருக்க கூடாதாக்கும். ஊர்லயும் இங்கேயும் வீடு இருக்கும் போது எனக்கு இந்த நிலைமை. எல்லாரும் ரொம்ப நாளா இந்த வீடு அப்படியே கிடக்க வித்துருங்க வித்துருங்கன்னு சொன்னாங்க. எனக்குதான் மனசே கேட்கல, இருந்துட்டு போட்டுமேனு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தியா, அது உங்களுக்கு உதவுது. என்ற புள்ள மணியும் பத்மாவும் இங்க வந்து வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த பத்மா என்ற பிள்ளைய கூட்டிக்கிட்டு ரகுராம் வீட்டுலயே போய் செட்டில் ஆயிட்டா. அந்த கோவத்துலதான் இந்த வீட்டை பூட்டியே போட்டிருந்தேனாக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. அது ஒண்ணு இல்ல கண்ணு, ரொம்ப நாள வீடு பூட்டியே கிடந்துச்சு இல்ல, அதான் கொஞ்சம் தூசியா தான் இருக்கும். நம்ம கிளீம் பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. அடி வாங்காத கண்ணு, எனக்கு அதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாருங்க, நடந்த கலவரத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் உங்க மேல அம்பிட்டு கோவம் இருக்கு. உங்களை எங்க சேர்த்துக்க போறாங்க? பிரச்சனை எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே இருந்துக்கலாம். உங்களுக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லையா பாட்டி? நான் ஏண்டி ஒன்ற மேல கோவப்பட போறேன்? நான் ஊர்ல இருந்தப்ப தனா கல்யாணத்தை தள்ளி போடணும் வாங்க பாட்டின்னு சொன்னப்பவே நான் நினைச்சேனாக்க இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனா ஒண்ணு கண்ணு, நீ இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன், நல்லதுதான் நினைப்பேன். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா என்ன, நடந்த கலவரத்துல என்ற புள்ள மணிக்குதான் அப்படி நடந்துருச்சு. பாட்டி அழாதீங்க பாட்டி, மாமாக்கு எதுவும் ஆகாது. ஏய், அது எனக்கும் தெரியண்டி, அவன் நல்லா இருப்பாடாக்கும். சின்ன வயசுலயே அவன் கணத்துல விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். எப்படியும் அவன் பொழைச்சுக்கிட்டான். எமனையே பார்த்துட்டு வந்தவனாக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் கண்டிப்பா பொழைச்சு வந்துருவான். என்ன ஒண்ணு, ஆனா உடம்புல குத்துப்பட்டு கிடக்கறான். என்ற பிள்ளைக்கு எம்பிட்டு வலிச்சிருக்கும், அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு.
சாரி பாட்டி, என்னால தானே இதெல்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. நாளைக்கு விடியும் போது என்ற புள்ள சம்முன்னு எந்திரிச்சு உக்காருவான் பாரு. நான் ஒரு மடிச்சு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். ஊடு பூட்டியே கடந்ததுனால சமையல் செய்ய எதுவும் இல்ல. நான் போய் வாங்கிட்டு வந்தேன். பாட்டி, இந்த நேரத்துல நீங்க ஏன் போறீங்க? நான் போயிட்டு வரேன், நீங்க உட்காருங்க. வேணாண்டா, ஊர்ல உன்னை யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவானுங்க, வேணா வம்பு வரும். எதுக்கு, நானே போயிட்டு வரேன். வந்துடுறேன், இருங்க சரியா. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனா சித்தப்பாக்கு இப்படி ஆனதுதான். எனக்கும் அதான் கதர் கஷ்டமா இருக்கு. மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதான் பாட்டியே தைரியமா இருக்காங்கல்ல, எதுவும் ஆகாது மாயா. இப்ப அந்த கார்த்திகன் நினைச்சாலும் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் ரொம்ப கோபமா இருப்பான். தானே அவன் நினைச்சாலும் வருத்தமா இருக்கு. என்ன சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நீ அவளை விட்டுற மாட்டல்ல? என்னமா எப்படி சொல்ற? அவன் சொந்தக்கார பொண்ணா இருந்தப்பவே அவ லைஃப்காக நான் இவ்வளவு போராடி இருக்கேன். இப்ப அவளுக்கு நான் தாலியே கட்டியிருக்கேன். அவ என்னோட மனைவி, என்ன ஆனாலும் அவளை விட்டு போக மாட்டேன். தானா கோவத்துல உன்கிட்ட தப்பாதான் பேசுவா, உன்னை மரியாதை இல்லாம நடத்துவா. எதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். யார் என்ன புரிஞ்சுக்கலனாலும் பெரிய பையனை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரும் என் மேல கோவமா தான் இருக்காரு. ஆமா பெரியப்பா, நான் தான் கதிர் கிட்ட சொல்லி தாலி கட்ட சொன்னேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.